S1, S2, எஸ் டூ எஸ் ஒன் கமா என்பன எம் வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகளின் N உறுப்புகளின் கூடுதலாகும் முதல் உறுப்புகள் 1, 2, 3, எக்ஸட்ரா எம் மற்றும் பொது வித்தியாசங்கள் 1, 3, 5, 2, டூ எக்ஸட்ரா டூ எம் மைனஸ் முறையே அமைந்தால் அந்த கூட்டு தொடர் வரிசையில் S1 ஒன் ப்ளஸ் எஸ் டூ ப்ளஸ் எஸ் த்ரீ ப்ளஸ் எ எக்ஸெட்ரா எஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை டூ எம் இன்ட்டு என் ப்ராக்கெட்டில் என நிரூபிக்க இதே நான் வந்து தமிழில் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன் இஃப் எஸ் ஒன் S3 எஸ் SM, e Sm are the sum of N terms of M சம்

இது நம்ம இது ஒரு ப்ரூஃப் ஸோ சம் பார்க்கலாம் இது கொஞ்சம் பெரிய சம்மு ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஈஸியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் ஏபிஆர் ஒன் டூ த்ரீ எக்ஸெட்ரா எம் திஸ் இஸ் கிவ் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு த காமன் டிஃப்ரென்ஸும் கொடுத்துட்டாங்க ஒன் த்ரீ ஃபைவ் எக்ஸெட்ரா டூ எம் மைனஸ் ஒன் ஸோ எஸ்என் ஈக்குவல் டு என் டிவைடட் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஓகேவா அப்போது எஸ் ஒன் அதை நம்ம கண்டுபிடிக்கலாமா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி என் டிவைடட் பை த்ரீ டூ இன்டூ ஏ வேல்யூ என்ன ஒன் ப்ளஸ் ஒன்று தானே ஸோ ஒன் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி வேல்யூ என்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க ஒன் அந்த தான் இது போட்டுறாச்சா இப்போ சப்ஸ்ட்ரியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம் என் டிவைட் பை டூ டூ இன்டூ ஒன் டூ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ ஒன் ஒன் தான் ஸோ என் மைனஸ் ஒன் ஸோ எஸ் ஒன் ஈக்குவல் டு என் டிவைடட் பை டூ டூ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்றுன்னு எழுதலாமா அப்போ இதை வந்து டூ மைனஸ் ஒன்று போச்சுன்னா என்ன ஒன்று ஸோ என் டிவைடட் பை டூ என் ப்ளஸ் ஒன்னுங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டா நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கண்டுபிடிக்கிறேன் என் டிவைட் பை டூ அப்போது ஏ வந்து டூ இன்டூ டூ ப்ளஸ் என் மைனஸ் த்ரீ இன்டூ த்ரீ காமன் டிஃப்ரென்ஸ் என்ன த்ரீ ஸோ அதுதான் த்ரீ அப்போது என் டிவைட் பை டூ ஃபோர் டூ இன்ட்டு டூ ஃபோர் ப்ளஸ் மைனஸ் ஒன் அப்போ இந்த த்ரீ உள்ளே போச்சுன்னா த்ரீ என் ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ மைனஸ் த்ரீ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என் டிவைட் பை டூ த்ரீ என் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ என்ன ஒன் அப்போ ப்ளஸ் ஒன் இது தான் அப்போ இது எப்படி எழுத எஸ் டூ வந்து என்ன என் டிவைடட் பை டூ த்ரீ என் ப்ளஸ் ஒன் இது என்னோடய செகண்ட் ஈக்வேஷன் ஓகேவா நெக்ஸ்ட் எஸ் த்ரீ என் டிவைடட் பை டூ டூ இன்டூ த்ரீ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ ஃபைவ் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைவ் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ஸோ என் டிவைடட் பை டூ சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் என் மைனஸ் ஃபைவ் இந்த ஃபைவ் உள்ள போச்சுன்னா ஃபைவ் என் ஃபைவ் ஸோ என் டிவைடட் பை டூ ஃபைவ் என் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒன் இப்போ ஃபைவ் ஒன் ப்ளஸ் ஒன் இது என்ன தேர்ட் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட்டு எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க எம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எம் வரைக்கும் ஃபைன் பண்ணணும் இப்போ எஸ்எம் கண்டுபிடிக்கலாமா எஸ்எம்க்கு என்ன கொடுத்துருக்காங்க டூ எம் மைனஸ் ஒன் ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ எஸ்எம் என் டிவைடட் பை டூ டூ இன்டூ எம் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டூ எம் மைனஸ் ஒன் இதுதான டிஃப்ரென்ஸு ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இப்போ என் டிவைடட் பை டூ டூ எம் ப்ளஸ் இது உள்ளே வந்துச்சுன்னா டூ எம் என் மாறுமா அப்போ மைனஸ் டூ எம் இந்த ஒன் இந்த போச்சுன்னா என் அப்போ ஒன் இன்டூ ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் ஸோ ப்ள ப்ளஸ் எம்மு மைனஸ் மைனஸ் டூ எம் ப்ளஸ் டூ எம் மைனஸ் டூ எம்மு கேன்சல் ஆகுமா இது இது கேன்சல் ஆகிடுச்சு அப்போ டூ எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒன்னா அப்போ என் டிவைடட் பை டூ இதிலேருந்து என்னை வந்து நான் காமனாக வெளியில் எடுக்கலாமா எடுத்தேன்னா டூ எம் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்றுன்னு நான் கிடைக்குமா அதுதான் எங்களுக்கு இருக்கேன் இது என்னோடய ஃபோர்த் ஈக்குவேஷன் ஸோ இப்போது ஈக்குவேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதெல்லாம் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் எஸ் ஒன் ப்ளஸ் எஸ் டூ ப்ளஸ் எஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா எஸ் எம் அது அது ஈக்குவல் டூ அதுதானே நம்ம ப்ரூஃப் பண்ணணும் கொஸ்டின்ல அதுதானே சொல்லியிருக்காங்க எஸ் ஒன் ப்ளஸ் எஸ் டூ ப்ளஸ் எஸ் த்ரீ ப்ளஸ் எஸ் எக்ஸட்ரா எஸ் எம் அதை ஆட் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இது தான் பண்ண போகிறோம் ஸோ ஆட் பண்ணுறோம் ஈக்குவேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோரை ஆட் பண்ணுறோம் இப்போ எஸ் ஒன்னுக்கு என்ன கிடச்சிருக்கு என் டிவைடட் பை டூ என் ப்ளஸ் ஒன்னா எஸ் டூக்கு என்ன கிடச்சிருக்கு என் டிவைடட் பை டூ த்ரீ என் ப்ளஸ் ஒன்னா எஸ் த்ரீக்கு என்ன கிடச்சிருக்கு என் டிவைடட் பை டூ ஃபைவ் என் ப்ளஸ் ஒன்னா ப்ளஸ் எக்ஸட்ரா எம்முக்கு என்ன கிடச்சிருக்கு n divided பை டூ என் டூ எம் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னாக அதுதான் எங்கள் எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு என் டிவைடட் பை டூ இதில் இருக்க என் 2 பை டூவை நான் காமனாக வெளியில் எடுத்துவிட்டேன் என்ன கிடைக்கும் ரிமைனிங் இருக்கிறது என்ன n divided பை டூ ஆமனாக வெளியில் எடுத்துட்டா என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் என் ப்ளஸ் இந்த இன்னும் வெளில் இருந்துச்சா அப்போ என் டூ எம் மைனஸ் ப்ளஸ் ஒன் இது இருக்கு, இருக்கோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு என் டிவைடட் பை டூ இருந்து, 1 ஃபுல்லாக நான் வெளியெடுக்கிறேன் ப்ளஸ் 1 ஃபுல்லாக வெளியெடுக்கிறேன் அப்போ என்ன என்ன கிடைக்கும் என் ப்ளஸ் த்ரீ என் ப்ளஸ் ஃபைவ் என் ப்ளஸ் எக்ஸட்ரா என் டூ எம் மைனஸ் ஒன் ப்ளஸ் எம் கிடைக்கும் இந்த M டூ ஒன் எப்படின்னா எம் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி கொடுத்துருக்காங்க அப்போ நான் மல்டிப்ளை பண்ணுறேன் பண்ணும்போது அப்போது ஒன் இன் டூ எம் எம் ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ இந்த எங் எம் வந்துடுச்சு அது அப்படி தான் இந்த எம் போட்டிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என் டிவைடட் பை டூ என் ஒன் ப்ளஸ் த்ரீ இந்த எண்ணெய் ஃபுல்லாக நான் வெளில எடுத்துட்டேன் எண்ணெய் ஃபுல்லாக அடுத்த டேமில் எண்ணெய் ஃபுல்லாக வெளில எடுக்கிறேன் அப்போ எண்ணெய் வெளில வெளியெடுத்துட்டேன்னா என்ன இருக்கோ இதுக்கு பதிலாக ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என்ன போயிடுச்சுன்னா டூ எம் மைனஸ் ஒன் ப்ளஸ் எம்னு இருக்குமா இது என்னோட ஃபிஃப்த்து ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன் ஸோ இப்போ இதுக்கு மட்டும் நான் எஸ்என் கண்டுபிடிக்க போகிறேன் SN ஃபைன் பண்ண போகிறேன் இப்போ இதுக்கு ஃபைன் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம் SN ஃபைண்ட் பண்ணுறக்கு என்ன ஈக்குவேஷன் SN ஈக்குவல் to என் divided பை 2 ஏ ப்ளஸ் எல் ஸோ என் வந்து எம்னு எனக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு A ஈக்குவல் டூ 1 ஃபர்ஸ்ட் term தானே ஃபஸ்ட்டு டேர்ம் இது தான் என்னோடய ஏ அது தான் நான் எழுதியிருக்கேன் அப்போது எல் ஈக்குவல் டு டூ எம் மைனஸ் ஒன் இதுதானே என்னோடய லாஸ்ட்டு டேர்ம் ஸோ டூ எம் மைனஸ் ஒன் இது என்னோடய லாஸ்ட்டு அப்போ என் வந்து எம் அப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஈக்வேஷனில் அப்போது ஈக்குவல் டு எம் டிவைடட் பை டூ ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் ஏக்கு பதிலாக ஒன் ப்ளஸ்

அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் எம் ஸ்கொயர் அப்போ என் டிவைடட் பை டூ என் இந்த வேல்யூ இந்த வேல்யூ என் எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் அப்படின்னு எழுதலாம் அது தான் நான் எழுதியிருக்கேன் என் டிவைடட் பை டூ என் எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம்மா ப்ளஸ் என் டிவைடட் பை டூ இது உள்ளே போச்சுன்னா என் எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம்முன்னு இருக்குமா இது மட்டும் உள்ள போச்சுன்னா இது ரெண்டு இன்டூ தானே இது உள்ளே போச்சுன்னா என்எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம்முன்னு இருக்குமா அப்போது என் வந்து இதுக்குள்ளே போய் மல்டிப்ளை ஆச்சுன்னா இது கூட மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன வரும் என் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என்எம் டிவைடட் பை டூன்னு வருமா அதுதான் அப்போது இது இப்படி எழுதலாம் ஒன் டிவைடட் பை டூ இது ப்ராக்கெட்டில் எம்என் எம் என் வந்து காமனாக வெயில் எடுத்துகிட்டு எம்என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதலாமா அப்போ அவங்க நிறு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறது என்ன எஸ் ஒன் ப்ளஸ் எஸ் டூ ப்ளஸ் எஸ் த்ரீ எக்ஸட்ரா எஸ் எம் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை டூ எம்என் ப்ராக்கெட்டில் எம்என் ப்ளஸ் ஒன் இதுதானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு இதுதான் நம்மளோட சொல்யூஷன் நெக்ஸ்ட்டு டுவெல்த்து ச பார்க்கலாம்